நாங்கள் இன்றைய தினம் ஜால் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் பிரதிநிதிகளும் முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாச பிரதிநிதிகளும் இன்றைய தினமும் நாளைய தினமும் நடைபெற இருக்கின்ற கச்சைதீவு அந்தோனியார் ஆலய பெருவிழாவுக்கு செல்கின்றோம். அத்தோடு இந்த பெருவிழாவுக்கு கடற்றொழில் சமூகம் சார்பாக அண்மை நாட்களிலே இலங்கை இந்தியாவிலே பேசுபொருளாகி கொண்டிருக்கின்ற இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை, அத்தோடு உள்ளூர் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை, இழுவமடி பிரச்சனை தொடர்பான பிரச்சனைகளை நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் கச்சதீவுக்கு சென்று இந்திய மீனவர்களை நல்லெண்ண அடிப்படையிலே கடந்த காலங்களிலே இந்திய இலங்கை மீனவர்களுக்காகவோ அல்லது இந்திய மீனவர்களுக்கு எதிராக வடக்கு மீனவர்கள் குரல் எழுப்புகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருந்து வருகின்றது. அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்கள் ஒரு கருத்து கூறும் வகையிலே நாங்கள் நல்லெண்ண அடிப்படையிலே இந்திய பக்தர்களோடும் இந்திய மீனவர்களோடும் கலந்துரையாடி வருவதும், அதே நேரம் வடக்கு மீனவர்களுடைய நிலப்பாடு இந்தியாவிலிருந்து இலங்கை கடலுக்குள் வருகின்ற சட்டவிரோத இழுவமடியை முற்று முழுதாக இலங்கை கடலுக்குள் வருவதை நிறுத்த வேண்டும், அது நிறுத்தும் வரைக்கும் எங்களுடைய பேச்சுவார்த்தை என்ற நோக்கம் இலங்கை இந்திய இராஜதந்திர மட்ட பேச்சுவார்த்தை, வெளிவிவகார அமைச்சு மட்டத்திலான பேச்சுவார்த்தையை தான் மீனவ சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கின்றது. எங்களுக்கு தீர்வாகவும் அந்த வெளிவிவகார அமைச்சு பேச்சுவார்த்தையை தான் நான் விரும்புகின்றோம். அதேபோன்று அதிகாரிகள் மட்ட பேச்சுவார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. குறிப்பாக வடக்கு மீனவர்கள், யாழ் மாவட்ட மீனவர்கள் விரும்புவது வந்து அதாவது வெளிவிவகார அமைச்சு மட்ட பேச்சுவார்த்தை தான். இந்த இன்றைய நோக்கம் நாங்கள் இந்திய மீனவர்களுக்கோ இந்திய பக்தர்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல, நல்லெண்ண அடிப்படையிலே சுமூகமாக கலந்துரையாடுகின்றோம். ஆனால் மீனவர்களுடைய பிரச்சனை என்று வரும்போது நாங்கள் தாயும் பிள்ளையும் ஒன்று, வாயும் பயிரும் வேறு, எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கிற தொழிலை தமிழ்நாட்டு மீனவர்கள் நிறுத்த வேணும், நிறுத்தும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். அதே நேரம் இன்றைய சந்திப்பின் நோக்கம் நாங்கள் இந்தியாவுக்கோ இந்திய மீனவர்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ எதிரான மீனவ சமூகம் இல்லை என்ற செய்தியை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவோம், அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் இலங்கை கடலுக்குள் அத்துமீறி சட்டவிரோத தொழிலை நிறுத்தும் வரை எங்களுடைய போராட்டமோ எங்களுடைய முடிவோ தீரும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். கச்சதீவு பெருநாள் காலகட்டங்களில் கடந்த காலங்களிலேயும் ரெண்டு தரப்பு கடற்தொழிலாளர்களையும் அழைத்து கதைத்திருக்கின்றேன். இந்த முறையும் அது தொடர்பாக கலந்துரையாடுகின்ற ஒரு முயற்சியோடு கச்சதீவு செல்கின்றேன். சமீபத்தில் இந்திய வெளிவிவகார செயலாளர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள். அந்த அவர்களோடையும் அந்த பேச்சுவார்த்தை தொடரும். அது கூடாதான் நாங்கள் முடிவுகளை எட்டலாம். ரெண்டு தரப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த தவறான புரிந்துணர்வுகளில் ஒரு மாற்றம் பெறும்